إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، أنباندا إسلامية سهودركلي الله بمرياركلي இன்றைய நமது சமகால மார்க்க தீர்ப்புகள் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அடிக்கடி ஒரு வருடமும் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பிறையில் வந்து முக்கியமான ரெண்டு பிரச்சனை, இது என்ன, சர்வதேச பிறையா தேசிய பிறையா, தேசிய பிறையா சர்வதேச பிறையா, லோக்கலா இன்டர்நேஷனலா, எது சரி? அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமாக நாங்கள் புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிறை மசாலா என்பது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு மசாலா, இஜித்திஹாதுக்குட்பட்ட ஒரு மசாலா. அப்படின்னா என்ன, அதில் வந்து இரண்டு விதமான கருத்துக்களும் நியாயமான கருத்து வேற்றுமைகள். இன்டர்நேஷ்னல் வழிகேடு என்றோ அல்லது தேசிய பிறை வழிகேடு என்றோ யாருக்கும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இரண்டு கருத்துக்களையும் ஆதரிக்கக்கூடிய முக்கியமான அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியமான பலமான ஆதாரங்களை இருசாராரும் முன்வைக்கிறார்கள், இருசாராரும் முன்வைக்கிறார்கள். அப்போ எனவே ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வோரை பார்த்து இவர் வழிகேடர் என்று எங்களால் சொல்ல முடியாது, அல்லது தவறான வழியில் இருக்கிறார் என்று எங்களால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் இன்னொரு கூட்டணி இது, அவர்கள் தெளிவான குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள். யார் அது? அது வந்து கணிப்பீட்டு பாட்டி, கணிப்பீட்டு குழு அல்லது ஹிஜ்ரி பாட்டி என்று பல்வேறு பேர்கள் அழைப்பார்கள். இவர்கள் என்ன, பிறை பார்ப்பது கிடையாது, பிறையை வைத்து தீர்மானிப்பது, பிறையை பார்ப்பதை வைத்து தீர்மானிப்பது கிடையாது. அது இன்டர்நேஷ்னலும் இல்லை, நேஷனலும் இல்லை. அவர்கள் தமது ஆய்வின் பிரகாரம் சந்திரன் தோன்றுவது மறைவது என்ற அந்த கணக்கின் அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இது இஸ்லாத்திலே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விடயம் என்பதை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது இஜ்மாவுக்கு மாற்றம், உலகத்திலே தோன்றிய எல்லா அறிஞர்களும் சொன்ன கருத்துக்களுக்கு மாற்றமான கருத்து என்பதாக அறிஞர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ரைட், இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் இரண்டு கருத்தும் என்ன, இரண்டு கருத்தும் நியாயமான கருத்து வேற்றுமை என்பதாக நாங்கள் சொல்கிறோம். இரண்டிற்கும் ஆதாரம் இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் எதனை பின்பற்ற வேண்டும்? அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள், சூமூலி ருயதி வ அஃத்திரூலி ருயதி, நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டால் நோன்பை விட்டு பெருநாளை எடுங்கள். அதாவது ரமதானுடைய பிறையை கண்டால் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள், ஷவ்வாலுடைய பிறையை கண்டால் நோன்பை விட்டுவிட்டு பெருநாளை கொண்டாடுங்கள் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய கருத்து. இப்போ எனவே இது முழு உலகத்திற்கும் ஒரு சட்டமா அல்லது அவரவருடைய பிரதேசத்தை பொறுத்து வேறுபடுமா, ஏன் அப்படி வேறுபடுமா இல்லையா என்று அறிஞர்கள் கருத்து வேற்றுமைப்படுகிறார்கள் என்று சொன்னால், பிறை தோன்றுவதும் மறைவதும் இடத்துக்கிடை வேறுபடும் என்பதில் யாருக்கும் மாற்ற கருத்தில்லை. உலகத்திலே உள்ள எந்த ஒரு மனிதருக்கும் சுய புத்தி உள்ள எந்த ஒரு மனிதரும் மாட்டுக்கருத்து இல்லாத ஒரு விடயம்தான், சந்திரன் தோன்றும் மறையும் இடங்கள் வித்தியாசப்படுகின்றன. ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ப நாட்டுக்கு ஏற்ப அல்ல, பிரதேசத்திற்கு பிரதேசம் இந்த பிறையிலே வேற்றுமை காணப்படுகிறது, பிறை தோன்றுவது வித்தியாசப்படுகிறது என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ரமபானை ஆரம்பிப்பது மார்க்க விடயங்களை முடிவெடுப்பதிலே நாங்கள் இவ்வாறு மாற்றங்களை கவனத்தில் கொள்ள வேண்டுமா அல்லது கவனத்தில் கொள்ள தேவையில்லையா, கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா? எங்கேயாவது முதலாவது எங்கு பிறை காணுகிறார்களோ அவர்களை பின்பற்றி முழு முஸ்லீம்களும் முடிவெடுக்க வேண்டுமா, அல்லது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அவர்கள் விரும்பியவாறு காண்பதை வைத்து முடிவெடுத்துக் கொள்ளலாமா என்பதிலே தான் கருத்து வேற்றுமை இருக்கிறது. எனவே சந்திரன் தோன்றுவது மறைவதிலே வேற்றுமை இருக்கிறது என்பதிலே மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் அதனை நாங்கள் கவனத்தில் கொள்வதா இல்லையா இந்த பிறையை தீர்மானிப்பதிலே என்பதுதான் கருத்து வேற்றுமை. நாங்கள் ஹதீஸ்களை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இடத்திலே பிறையை கண்டால் எல்லோரும் சேர்ந்து நோன்பு பிடியுங்கள், பெருநாள் கொண்டாடுங்கள் என்ற கருத்தும் பெற முடியும். அதே போல் இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கும்பொழுது அந்தந்த பிரதேசங்களுக்கு பிறை காண்பதை வைத்து தீர்மானிக்க முடியும் என்று என்பதையும் பல ஆதாரங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க முடியும். எனவே நாங்கள் எது பலமான கருத்து என்பதை தீர்மானிப்பதல்ல இங்குள்ள எங்களுடைய நோக்கம். நாங்கள் இங்கு நிகழ்ச்சியிலே சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால்,
இந்த கருத்து வேற்றுமைகள் தனிப்பட்ட ரீதியிலே மாத்திரம்தான் இருக்க வேண்டும். சர்வதேச பிறை சரியானதா அல்லது தேசிய பிறை சரியானதா என்பது தனிப்பட்ட ரீதியில் தான் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு சமூகமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்திலே தான் இருக்க வேண்டும், சமூகமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்திலே தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சொல்ல வருகின்றோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் இன்று பார்க்கின்றோம், நாங்கள் இன்று நமது ஊர்களை எடுத்து பார்த்தால், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே என்ன நடக்கிறது? ஒரே வீட்டிலே 2 நாட்களில் நோன்பை ஆரம்பிக்கிறார்கள், அல்லது 2 நாட்களிலே பெருநாளுக்கு கொண்டாடுகிறார்கள். ஒருவர் நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறார், தந்தை நோன்பு நோட்டு கொண்டிருக்க மனைவி பெருநாள் கொண்டாடுகிறார், மனைவி பெருநாள் கொண்டாட கணவன் நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறார். இப்படி மிகப்பெரிய ஒரு ஒழுங்கீனம் இன்று சமூகத்திலே காணப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 தரப்பினரும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் குருவான் அதிசயத்தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்வதுதான் இங்கு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த 2 கருத்தையும் சொல்லக்கூடிய அறிஞர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், தேசிய பிறைதான் சரியானது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது சர்வதேச பிறைதான் சரியானது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களாக இருக்கலாம். இவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எவருமே எங்குமே சொல்லவில்லை, ஒரே பிரதேசத்திலே ஒரே நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் 2 விதமாக முடிவெடுக்கலாம் என்று யாருமே சொல்லவில்லை. 2 விதமாக முடிவெடுக்கலாம் என்று யாருமே சொல்லவில்லை. எங்களுக்கு தெரியும், சர்வதேச பிறையை மிகவும் பிரபலமாக ஆதரித்து பேசிய அறிஞர் தான் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எல்லோருக்கும் ஒரே பிறை தான், ஒரு இடத்திலே பிறை கண்டால் அதனைத்தான் அனைவரும் ஏற்று நடக்க வேண்டும். அதே போல் சவுதி அரேபியாவில் உள்ள முக்கியமான பல அறிஞர்களும் கூட அந்த கருத்திலே இருக்கிறார்கள். ஆனால் அவரிடத்திலே யாராவது ஃபத்வா கேட்டால், நாங்கள் சவுதியை பின்பற்றி முடிவெடுக்கவா என்று அவரிடத்தில் ஃபத்வா கேட்டால், அவர்கள் ஒரு நாளும் ஆம் அப்படித்தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று ஃபத்வா கொடுக்கவில்லை. உங்களுடைய ஊரிலே எதனை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, எந்த முடிவை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, சில ஊர்களிலே சவுதியை பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம், அல்லது ஏதாவது ஒரு உலக நாட்டிலே காண்பதை வைத்து நாங்கள் முடிவெடுப்போம் என்று முடிவு செய்தால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரும்பான்மை மக்கள் எதனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் நீங்களாக பிறை கண்டு முடிவெடுப்பதாக உங்களுடைய நாட்டிலே உள்ள பொறுப்புதாரிகள் முடிவெடுத்தால் அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றுதான் அனைத்து அறிஞர்களும் வழிகாட்டுகிறார்கள். சர்வதேச பிறை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தேசிய பிறை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தேசிய பிறையா சர்வதேச பிறையா என்பதில் இங்கு பிரச்சினை. இங்கு பிரச்சினை அதனை எவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்துவது. அதனை நாங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய சொந்த கருத்தை இந்த விடயத்திலே நடைமுறைப்படுத்தலாமா முடியாதா என்பதுதான் இங்குள்ள கேள்வி. ஆம், அதற்கான பதிலை அதைத்தான் நாங்கள் அறிஞர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம். அறிஞர்கள் ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? அந்த அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படி சொல்வதற்கு? நாங்கள் ஒரு விடயத்தை சரி என்று கண்டுவிட்டால் அதனைத்தானே பின்பற்ற வேண்டும். குருவான் அதி சதனைத்தானே எங்களுக்கு சொல்கிறது. ஏன் அதை மற்றவர்களுக்காக வேண்டி, சமூக ஒற்றுமைக்காக, ஊரொற்றுமைக்காக நாம் எதற்காக வேண்டி அவ்வாறு நமது கருத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சில வேளை நினைக்கலாம். அப்படித்தான் சிலர் கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? நாங்கள் சத்தியத்துக்காக, குருவான் சுன்னாவை பின்பற்றுவதற்காகத்தான் தனியாக பள்ளிவாயிலை கட்டி கொண்டு செல்கிறோம், தனியாக ஜும்மா ஆரம்பித்தோம், தனியாக எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டோம். அப்படி இருந்துவிட்டு ஏன் இந்த பிறை விஷயத்தில் மாத்திரம் மற்றவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதாக ஒரு கேள்வியை முன்வைப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு அது சம்பந்தமாக மிக தெளிவான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது சம்பந்தமாக மிக தெளிவான ஒரு ஹதீஸ் எங்களுக்கு இருப்பதுதான் இந்த கருத்தை அறிஞர்கள் சொல்வதற்கான காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை மிக அழகான முறையிலே இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? யாராவது ஒருவர் நோன்புடைய பிறையை, ரமதானுடைய பிறையை தனியாக கண்டுவிட்டால், அல்லது பெருநாளுக்குரிய பிறையை தனியாக கண்டுவிட்டால், அவர் தான் கண்ட அந்த பிறையை வைத்து நோன்பு நோக்க வேண்டுமா, பெருநாள் கொண்டாட வேண்டுமா, நோன்பை விட வேண்டுமா, அல்லது மக்கள் எடுக்கும் முடிவுக்குத்தான் அவர் கட்டுப்பட வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்டு அவர்கள் இது சம்பந்தமாக 3 கருத்துக்கள் இருக்கின்றன என்பதாக சொல்கிறார்கள். 3 கருத்துக்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு கருத்து என்ன? ஷாஃபி, இமாம் ஷாஃபியினுடைய கருத்து. இமாம் ஷாஃபி மதுவனுடைய கருத்து என்ன?
அவ்வாறு யாராவது தனிப்பட்ட முறையிலே பிறை கண்டால் அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நாட்டிலே அந்த காதி முடிவு செய்யவில்லை, அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் தனியாக நோன்பை ஆரம்பித்து தனக்கு மாத்திரம், அவர் தன்னுடைய பிறையை அவர் மாத்திரம் நோன்பு பிடிப்பார். உலகமெல்லாம் என்ன பராடிச்சு தெரிகிறது இல்லை, உலகமெல்லாம் மக்களை குழப்புவது கிடையாது. தானாக ரகசியமாக அவர் நோன்பை நோற்றி ரகசியமாக நோன்பை விடுவார். பெருநாளை அவர் நோன்பை விடுவதாக இருந்தாலும், ரமதானை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும், ரமதானை ஆரம்பிப்பதாக இருந்தாலும், இரண்டையும் அவர் இரகசியமாகத்தான் செய்ய வேண்டும். பகிரங்கப்படுத்தக்கூடாது, மக்களை குழப்பக்கூடாது என்பது முதலாவது கருத்து. ரைட், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வார். இன்னொரு கருத்து வரும், அதில் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கும் பொழுது யார் இதனை நன்றாக கவனித்தாரோ அவருக்கு தான் பதில் சொல்லலாம். ரைட், அடுத்த ரெண்டாவது கருத்து என்ன? ஹம்பலி அதே போல் மாலிகி மதுகம், ஹனபி மதுகம், இந்த மூன்றிலும் உள்ள பிரபலமான கருத்து என்னவென்று சொன்னால், அவர் ரமபானை தனியாக ஆரம்பிக்கலாம், ஆனால் ரமதானை விட முடியாது, ரமதானை பூர்த்தி செய்ய முடியாது. ரமதானை தன்னுடைய சொந்த சாட்சியத்தை வைத்து, தான் கண்ட பிரியை வைத்து நோன்பை முடித்து கொள்ள முடியாது என்பதாக சொல்கிறார்கள். அப்போ இந்த கருத்துக்கு முதலாவது கருத்துக்கு என்ன வித்தியாசம்? முதலாவது கருத்துக்கு இந்த கருத்துக்கு வித்தியாசம் என்ன? முதலாவது வந்து நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே சட்டம், ரெண்டும் ரகசியமாக தான் செய்யணும். ஆனால் இதில் என்ன, நோன்பை ரகசியமாக ஆரம்பிக்கலாம், ஆனால் என்ன செய்யலாம், செய்ய முடியாது, விட முடியாது, விட முடியாது என்பது இது பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. சரியா, மூன்று மதுகபருடைய முக்கியமான கருத்து, அது ஷாஃபி மதுகபருடைய கருத்து மாத்திரம். அடுத்து மூன்றாவது கருத்து என்ன, என்ன கருத்து? மூணாவது என்ன விஞ்சி உச்சம்? மக்களுடைய முடிவோடு அவர் சேர்ந்து செல்ல வேண்டும், மக்களோடு, மக்களுடைய முடிவோடு அவர் சேர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வஹாதா அஃஹரு அக்வால், இதுதான் மிக பலமான கருத்து. ஆதாரம் என்ன? லிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் காரணமாக, ஸௌமுக்கும் யௌம தஸூமூன், நீங்கள் எப்பொழுது நோன்பு நோற்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய நோன்பினுடைய நாள். அதே போல நோன்பை எப்பொழுது நீங்கள் விடுவதற்கு முடிவு செய்கிறீர்களோ அதுதான் நீங்கள் நோன்பை விடக்கூடிய நாள். அதே போல நீங்கள் எப்பொழுது உதுஹையா கொடுப்பதற்காக தீர்மானிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய ஈதுல் அல்ஹா என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே அறிவிப்பை அபுதாவுத், இப்னு மாஜா போன்ற அறிவிப்புகளிலேயும் இடம்பெறுகிறது. அதிலே நோன்பை ஆரம்பிப்பது சம்பந்தமாக வரவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அளிக்கக்கூடிய ஹதீஸை திருமதியிலே இன்னொரு அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம யுஃப்திரூன் வல் அதஹா யௌம துதஹூன் என்ற அதே ஹதீஸை இன்னொரு அறிவிப்பிலே அவர்கள் சொல்கிறார்கள். அதனை சொல்லிவிட்டு இதுக்கு பிறகுதான் முக்கியமான விஷயம் வருகிறது. இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை நாங்கள் சொல்லும் பொழுது, மக்களோடு சேர்ந்து நீங்கள் நோன்பை ஆரம்பித்து நோன்பை முடித்து நீங்கள் ஈதுல் அதஹாவை ஹஜ்ஜை முடிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுதும், சிலர் என்ன சொல்வார்கள், அது உலகத்திலே யார் கண்டாலும் அவர் மனிதர் தானே, உலகத்தில் யாராவது பிறை கண்டு அறிவித்தால் அவரும் மனிதர் தானே, அப்போ ஏன் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து செல்ல முடியாது என்று ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு விளக்கமாக இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு அதனை தெளிவுபடுத்துகிறார்கள். என்ன தெளிவுபடுத்துகிறார்கள்? நபி அவர்கள் சொன்னதனுடைய கருத்து என்ன? நீங்கள் முடிவெடுப்பது தான் பெருநாள், நீங்கள் முடிவெடுப்பது தான் நோன்பு, நீங்கள் முடிவெடுப்பது தான் ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜுடைய கடமைகள் என்று சொன்னதனுடைய கருத்து என்ன? ஒஃபஸ்ஸர் அபாது அஹலில் அல்மி ஹாதல் ஹதீஸ், ஹதீஸ்கலை அறிஞர்கள், இந்த அறிஞர்கள் இந்த ஹதீஸை சில அறிஞர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? இந்த ஹதீஸினுடைய கருத்து பெரும்பான்மை மக்கள் கூட்டமாக சேர்ந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், பெரும்பான்மை எதை முடிவெடுக்கிறார்களோ அதுதான் உங்களுடைய பெருநாள், அதுதான் உங்களுடைய நோன்பு, அதுதான் உங்களுடைய ஹஜ்ஜு என்பதாக தான் அதனுடைய கருத்து என்பதாக இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கத்தையும் இணைத்து சொல்கிறார்கள். அதே போல் இன்னொரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அது அபுதாவுதிலே இடம்பெறுகிறது. அதிலே அவர்கள் மேலதிகமான ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், அரபாவுடைய தினமும், அரபாவுடைய தினமும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தினம் என்ற கருத்திலே அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஈதுல் அதஹா, ஈதுல் அதஹாவும் நீங்கள் முடிவெடுப்பது தான் என்பதாக அந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது.
அப்போ இதுதான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய சுருக்கமான கருத்து. என்ன கருத்து அதில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம்? ஆம், தனிப்பட்ட முறையிலே யாராவது இப்போ எங்களுடைய ஊரில் ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தர் பிறையை கண்டதாக சொல்கிறார், ஆனால் அவருடைய பிறை சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, பல காரணங்களுக்காக இருக்கலாம், அதற்கான பதில்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம். இந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்து விடுகிறோம்? நாங்கள் தடுமாறுகிறோம். பிறை கண்டுவிட்டார்கள், நாளைக்கு பெருநாள், எப்பொழுது எப்படி நாங்கள் நோன்பு பிடிப்பது, பெருநாள் தினத்தில் நோன்பு பிடிக்கலாமா என்று நாங்கள் பதட்டப்படுகிறோம், நாங்கள் குழம்பிக் கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுது அது பெருநாள் அல்லது நோன்பு என்று தீர்மானிக்கப்படும் என்றால், எப்பொழுது பெரும்பான்மை மக்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும், பெருநாளாகவோ நோன்பாகவோ அது அங்கீகரிக்கப்படும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தனிப்பட்ட முறையில் யாராவது கண்டுவிட்டால் அவருக்கு மட்டும்தான் அந்த சட்டம். இந்த மூன்று கருத்துக்களிலும் எந்த அறிஞர்களும் சொல்லவில்லை யாராவது ஒருவர் பிறை கண்டதை வைத்து அவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் அவருடைய கருத்தை வைத்து தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் முடிவு செய்து கொள்ளலாம் என்று யாராவது சொன்னாங்களா? யாராவது அறிஞர்கள் சொன்னார்களா? சொல்லவில்லை, யாருமே சொல்லவில்லை. அப்போ எனவே நாங்கள் அவ்வாறு ஒரு ஊருக்குள்ளே பிரச்சனை பட்டுக் கொள்வது, பல்வேறு பெருநாட்களை எடுப்பது, பல்வேறு நோன்புகளை ஆரம்பிப்பது எந்த ஒரு அறிஞரும் சொல்லாத ஒரு கருத்து என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் எதிரே கருத்து வேற்றுமைப்படுகிறார்கள், தனிப்பட்ட முறையிலே அவர் நடைமுறைப்படுத்தலாமா இல்லையா, அதிலும் பலமான கருத்து கூட தனிப்பட்ட முறையிலும் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதுதான் பலமான கருத்து என்பதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். அதற்கான ஆதாரம் தான் நாங்கள் மேலே சொன்ன அந்த ஹதீஸ், பெரும்பான்மையான மக்களோடு சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஒரு அப்போ யாரும் கேள்விகள் சொல்லக்கூடாது. இவ்வாறு சொன்னவுடனே நீங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு சவுதியை பின்பற்றக்கூடாது என்று சொல்லும் பொழுது, அல்லது இலங்கையில் இருந்து கொண்டு வேறொரு நாட்டிலே அந்த பிறையை எடுத்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி சிறுபான்மையாக அந்த பெருநாளையோ நோன்பையோ முடிவெடுக்கக்கூடாது என்று சொன்னவுடன் யாரும் சொல்லக்கூடாது, இது இஜ்திஹாதுக்குட்பட்ட விஷயம், கருத்து வேற்றுமைக்குரிய விஷயம், ஏன் அடுத்த கருத்தை நீங்கள் பிழை என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாது. நாம் அடுத்த கருத்தை பிழை என்று சொல்லவில்லை, நடைமுறையை பற்றி நாங்கள் பேசுகிறோம். நடைமுறையிலே அறிஞர்கள் யாருமே கருத்து வேற்றுமை படவில்லை, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே முடிவெடுக்கலாம், அல்லது ஒரு சிறுபான்மையினராக இருந்து அவர்களாக பிறையை ஒரு பிறை சாட்சியங்களை முடிவெடுக்கலாம் என்று யாருமே சொல்லவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு நாட்டிலே தேசிய பிறையை அவர்கள் அங்கீகரித்தால் அதன்படி அமல் செய்ய வேண்டும், சர்வதேச பிறையை அங்கீகரித்தால் அதன்படி அமல் செய்ய வேண்டும். எனவே எங்களுக்கு எது சர்வதேச பிறையா தேசிய பிறையா என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், மௌலவி நீங்கள் சொல்கிறது சரி ஓகே தான், ஆனால் நம்முடைய நாட்டில் இஸ்லாமிய அரசாங்கம் கிடையாது, நம்முடைய நாட்டில் இஸ்லாமிய அரசாங்கம் கிடையாது, எனவே நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டால், அதற்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? ஒவ்வொரு நாட்டிலும் அந்த பிறையை தீர்மானிப்பதற்கென்று நிறுவனங்கள் இருக்குமானால் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் சரியான முறை என்பதாக எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அடுத்த ஒரு கேள்வி என்னவென்றால், அவர்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கிறார்கள், அரசாங்கம் சொல்வதை கேட்டு முடிவெடுக்கிறார்கள், பிறை சாட்சியங்களை வேண்டுமென்றே மறுக்கிறார்கள், அல்லது அவர்கள் சிறுக்கு விதத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், இவர்களுக்கு போய் நாங்கள் எப்படி கட்டுப்படுவது என்று சிலர் கேள்விகளை எழுப்பலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் காதிபார் எப்பொழுதுமே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய காதிபார் தான் இருந்தார்களா என்று கேட்டால் கிடையாது. எங்களுக்கு தெரியும் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சிறையிலே போட்டு அநியாயம் செய்த ஆட்சியாளர்கள் யார்? மூத்தசிலாக்கள். அந்த காலத்தில் இருந்த காதிமார்கள் அனைவருமே மூத்தசிலாக்கள், அஹ்லு சுன்னாக்கள் அல்ல, மூத்தசிலாக்கள் தான் இருந்தார்கள். அந்த காலத்தில் எந்த ஒரு அறிஞரும் சொல்லவில்லை நீங்கள் மூத்தசிலாவுடைய காதி, எனவே நீங்கள் அஹ்லு சுன்னா இல்லை, நாங்கள் அஹ்லு சுன்னா, எனவே எங்களுக்கு என்று ஒரு தனி காதியை நாங்கள் வைக்கப் போகிறோம், அவர் பிறையை எப்படி எப்போது முடிவு செய்வாரோ அப்படித்தான் நாங்கள் நடப்போம் என்று எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரும் வரலாற்றிலே சொன்னதே கிடையாது. அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சமூக ஒற்றுமையை கவனத்தில் கொண்டு ஹதீஸிலே எங்களுக்கு முடிவெடுக்குமாறு சொல்லியிருப்பதன் காரணமாக நாங்கள் பெரும்பான்மை மக்கள் எந்த ஒரு நிறுவனத்துக்கு அமைப்புக்கு கட்டுப்படுகிறார்களோ
அந்த நிறுவனத்துக்குத்தான் நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே எங்களுக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அன்பா அந்த சகோதரிகளே, இன்னும் சிலர் கேட்பாங்க என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு வந்து சர்வதேச பிறைதான் சரி அல்லது தேசிய பிறைதான் சரி என்று நாங்கள் எங்களுக்கு நன்றாக தெரிந்ததன் பின்னாலும் எப்படி தவறான ஒரு கருத்தை நாங்கள் பின்பற்ற முடியும், எப்படி நாங்கள் எங்களுக்கு பலவீனமானது நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தை நாங்கள் எவ்வாறு பின்பற்றுவது என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கேள்வியை நீங்கள் சற்று வித்தியாசமாக யோசித்தால், இன்று உதாரணமாக சவுதி அரேபியா தேசிய பிறையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு, அப்படித்தானே? இன்று ஹஜ்ஜினுடைய அனைத்து அமல்களும் அதன் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படுகின்றன, எனவே நாங்கள் சர்வதேச பிறை என்ற கருத்தை தெரிவு செய்ததன் காரணமாக சவுதி அரேபியாவுக்கு முன்பொரு நாள் அல்லது பிந்தி ஒரு நாள் நாங்கள் பிறையை கண்டால், முன்பொரு நாள் பிறையை தீர்மானித்தால் என்ன நடக்கும்? எங்களுடைய நாளும் சவுதி அரேபியா தீர்மானித்த நாட்களும் வித்தியாசப்படும். எங்களுக்கு அரபாவுடைய தினம் சவுதி அரேபியாவிலே 8வது தினம், துல்ஹஜ்ஜுடைய 8வது தினம். எங்களுக்கு பெருநாள் தினம் தான் சவுதியிலே அரபாவுடைய தினம், அரபா தினமாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்ய மாட்டோம் யாராவது சொல்லுவோமா? இந்த வருஷம் ஹஜ்ஜு செஞ்சாக்கள் ஹஜ்ஜெல்லாம் கூடாதுன்னு யாராவது சொல்ல போடுவா? இல்லை. அப்போ எனவே சில விடயங்களில் நாங்கள் சமூகமாக முடிவெடுக்க வேண்டிய விடயங்களில் எங்களுடைய தனிக்கருத்தை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். நாங்கள் தனிக்கருத்தை விட்டு கொடுத்தால்தான் அந்த ஹதீஸை நாங்கள் அமல் செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பரம்பரையாக அல்லது நீண்ட காலமாக எங்களுடைய வாப்பா அப்படித்தான் சர்வதேச பிறையில் தான் இருந்தார் அல்லது தேசிய பிறையில் தான் இருந்தார், எனவே நாங்கள் மாற முடியாது என்று நாங்கள் விடாப்பிடியாக இருக்காமல், நாங்கள் பிடிவாதத்தோடு இருக்காமல் அந்த ஹதீஸின் அடிப்படையிலே பெரும்பான்மையோடு சேர்ந்து முடிவெடுங்கள். அதே போல் பெருநாளுடைய நோக்கமே குடும்பமாக ஊராக எல்லோருமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வது, எனவே அந்த நாளையிலே கூட நாங்கள் பிரிந்து ஒருவரும் ஒருவர் சந்தோஷத்தை கொண்டாட ஒருவர் நோன்பு பிடித்து கொண்டிருப்பது என்பது இவ்வளவு ஒரு இஸ்லாமிய ஷரியாத்தினுடைய நோக்கத்தையே சீர்குலைப்பதாக காணப்படுகிறது. எனவே இதனை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆம், எங்களுடைய கருத்து ஒரு கருத்தை நாங்கள் தெரிவு செய்தாலும் பெரும்பான்மை மக்கள் எந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கருத்தின் அடிப்படையிலே செயற்படுவதுதான் எங்களுக்கு பொருத்தமானது. இந்த சர்வதேச பிறையை பேசக்கூடிய சகோதரிகள் முக்கியமாக வைக்கக்கூடிய வாதங்கள் தான் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஊற்றுள்ளுக்கே பிரச்சனை. முழு உலகமும் சேர்ந்து ஒரு பெருநாள் ஒரு நோன்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு குடும்பத்திற்குள்ளே பல பெருநாள்களை கொண்டு வந்து விடுகிறார்கள் என்பதுதான் மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிக கிளியராக இருக்க வேண்டும். தேசிய பிறை தவிர சர்வதேச பிறை என்பது பிரச்சனைக்குரிய கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் நடைமுறையிலே பெரும்பான்மை மக்களோடு இணைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டல். இஸ்லாமிய உலகில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் அதே வழிகாட்டலைத்தான் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் எங்களுடைய தமிழகத்திலே தான், தமிழகத்திலும் இன்னும் சில பகுதிகளிலும் தான் இப்படியான ஒரு பிரச்சனையை பெரிய பூதாகரமாக மாற்றி சமூகத்துக்கு மத்தியிலே பெரிய பிளவுகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளை, நாங்கள் புரிந்து கொண்டு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் எம் அனைவருக்கும் தெளிவை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சமகால ஃபத்வாக்கள் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.